வீடு நடை, வீடு நடை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, வெற்றி நடை, வீடு நடை. அந்த தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வேத பகுதி ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க. வேத பகுதி வாசிக்க கேட்போம். ஜெனிலா வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி நீதிமொழிகள் 30:29 21-31 முடிய. நீதிமொழிகள் 30:29-31 முடிய. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள், தமிழில் என்ன வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் அப்படின்னு இருக்கு. அது இன்றைக்குள்ள புதிய மொழிபெயர்ப்பில் சொன்னால் வீடு நடை நடக்கிறவைகள், பெருமிதத்தோடு நடக்கிறவைகள். வீடு நடை நடக்கிறவைகள் 3 உண்டு. வினோத நடை உள்ளவைகள் இல்லாவிட்டால் வீடு நடை நடை உள்ளவைகள், வீடு நடை உள்ளவைகள் 4 உண்டு. 4 காரியங்களை குறித்து சொல்லுகிறேன். நல்ல வீடு நடை, பெருமிதத்தோடு, தலை நிமிர்ந்து, ரொம்ப அழகாக, ரொம்ப அழகாக நடக்கக்கூடிய 4 காரியங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். 30 அவையாவன, அவையாவன, முதலாவது மிருகங்களில் சௌரியவானும், சௌரியவான் என்று சொன்னால் வலிமையானவன், மிருகங்களில் வலிமையானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும். அதெல்லாம் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும். ரெண்டாவதாக போர்க்குதிரையும், போர்க்குதிரை. மூன்றாவது வெள்ளாட்டு கடா, ஆனாடு, வெள்ளாட்டு கடா. நான்காவது ராஜா, எப்படிப்பட்ட ராஜா, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா, சாதாரண ராஜா இல்லை, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா. இந்த 4 பேருடைய நடைக்கு வீடு நடை, ரொம்ப கம்பீரமான நடை. சிங்கம் நடக்கிறதே ஒரு அழகாக இருக்கும், கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வெள்ளாடு, வெள்ளாடு நடக்கிறது, சிங்கம் நடக்கிறது, வெள்ளாடு நடக்கிறது, போர்க்குதிரை, இந்த குதிரையுடைய நடை அப்படி திங் திங் பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் ஒருவரும் எதிர்க்க முடியாது, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா. இவங்க நடையே வித்தியாசமாக இருக்கும். இந்த நடைக்கு இன்னொரு பேர் ஆங்கிலத்தில் வின்சம் வாக். இந்த வீடு நடைக்கு நான் இன்னொரு பேர் வைத்திருக்கிறேன், வெற்றி நடை. சிலருடைய நடை வெற்று நடை, சிலருடைய நடை வெற்று நடை, சிலருடைய நடை வெற்றி நடை. அது நடக்கிறதே வெற்றி நடை. பிரியமானவர்கள், இதற்காக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும்போது ஒரு திருக்குறள், ஒரு திருக்குறள் வந்தது. அந்த திருக்குறள் உங்களை ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும். நான் உங்களுக்கு முதல்ல தமிழில் வாசிக்கிறேன். புகழ் புரிந்த இல்லோர்க்கு, புகழ் புரிந்த இல்லார்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. எளிமையான ஒரு திருக்குறள். புகழ் புரிந்த இல்லோர்க்கு, புகழுக்குரிய இல்லோருக்கு, சிலர் அப்படி மனைவி இல்லாதவர்களுக்கு என்று இருக்குது. அது மனைவி என்று எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அநேகப்படி உரையாளர்கள் மனைவி என்று போட்டிருக்கிறார். இல்லாருக்கு என்றால் அப்படிப்பட்ட ஒரு இல் வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு, புகழுக்குரிய இல் வாழ்க்கை.
புகழுக்குரிய இல் வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு இகழ்வார் முன் அவர்களை இழித்து பழித்து பேசுகிறவர்களுக்கு முன்பாக ஏறுபோல், ஏறுபோல் என்றால் நல்ல காளை போல் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்று ஏறுபோல் என்றால் உயர்வான ஏறு, ஏறுமுகம். ஏறு என்பதற்கு ஒரு பொருள் காளை. காளை போல் பீடு நடை, அப்படிப்பட்ட நடை இல்லை. புகழுக்குரிய ஒரு குடும்ப வாழ்க்கை, இல் வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு நாலு பேர் அவரை இழித்து பழித்து பேசும்போது அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை புகழுக்குரிய ஒரு வாழ்க்கையாக இல்லை, புகழுக்குரிய ஒரு இல் வாழ்க்கை இல்லை. இவங்க வாழ்க்கையில் புருஷன் குடிகாரனாக இருக்கிறான், மனைவி பிள்ளைகளை வச்சு பிரச்சனை, அந்த குடும்ப வாழ்க்கை புகழுக்குரிய வாழ்க்கையாக இல்லை. ஸோ புகழுக்குரிய இல் வாழ்க்கை அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும்போது சமுதாயத்தில் அந்த குடும்பத்தாரால் தலை நிமிர்ந்து நடக்க முடியலை. மனைவி எப்படி இருக்கா, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, புருஷன் எப்படி இருக்கிறான். பிரியமானவர்களே, அதான் அந்த தலை நிமிர்ந்து பெருமிதத்தோடு நடக்கிற ஒரு நடை. இந்த ஒரு பீடு நடை, ஒரு வின்சம் வாக், ஒரு காம்லி வாக், வினோதமான நடனா, இதை வினோதமாக மூணு காலில் நடக்க அப்படி இல்லை. அதெல்லாம் அந்த ஒரு சிங்கம் நடக்கிற மாதிரி, ஒரு ராஜா நடக்கிற மாதிரி. அது எந்த ராஜா, யார் எதிர்த்து நிற்கக்கூடாத ஒரு ராஜா, அவனுடைய நடை எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நடை நமக்கு வேணும். அப்படி நடை இல்லாதவர்கள் 32 வசனத்தில் வாசிக்கிறோம், வாசியுங்க. நீ மேட்டிமை ஆனதினால் பைத்தியமாய் நடந்து, பைத்தியமாக நடக்கிறாங்க, சும்மா மேட்டிமையாக பேசிக்கிட்டு நான் இப்படி இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை வாங்க போகிறேன், அதை வாங்க போகிறேன், நான் தான் ராஜா, நான் தான் மூணில் போய் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லி பைத்தியமாக நடக்கிறேன். மேட்டிமையானவர்களை பேசி பைத்தியமாக நடக்கிறேன்னு கையினால் வாயை பொத்து, ஒரு சிங்கம் போல், ஒரு போர்க்குதிரை போல், ஒரு கடா போல், ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா போல் நீ நடக்கணும். அப்போ அந்த சுபாவம் வேணும். சும்மா மேட்டிமையானவர்களை பேசிட்டு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறேன், சில பைத்தியத்தில் அப்படி சொல்லுவாங்க, நான் எப்படி போகிறேன், நாளைக்கு நான் தான் அங்கே ராக்கெட் விட போகிறேன், என்னை நேட்டோவில் கூப்பிட்டுருக்காங்க, என்ன தான் நாளைக்கு யூஎன்ஓவில் பேச சொல்லியிருக்கிறாங்க, நேத்தா ராத்திரி மோடி வந்து என்கிட்ட ஆலோசனை கேட்டு போனார், நான் ரெண்டு கப்பல் வாங்கலான் இருக்கிறேன், பேசுவாங்க. 5 பைசா லாயக்கு இருக்காது, வேலை வெட்டி இருக்காது. பிரியமல்ல, அதுக்கு என்ன சொல்லி அழகா சொல்லியிருக்கு பாருங்க, இப்படி பைத்திய மாதிரி நடக்கிறான், கையினால வாய் என்ன செஞ்சு வாசிங்க. நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தனை உள்ளவனாய் இருந்தபடியா படியினால் கையினாலே வாயை மூடு, கையினாலே வாயை மூடு. வாயை பொத்திக்கப்பா, சும்மா பேசிகிட்டு இருக்காது, வாழ்க்கையில் செய்து காட்டு, சாதித்து காட்டு. பிரியமானவர்களே, இந்த சிங்கம், இந்த குதிரை, வெள்ளாடி, இவைகளுக்கு ஒரு சில வசனங்களை, நிறைய வசனங்கள் உண்டு, ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லி காட்டுகிறேன். பிறகு எல்லாருக்கும் பிரயோஜனமாக, குறிப்பாக தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்ல போகிறேன். கூடுமானவரை இந்த வசனங்களையும் இந்த குறிப்புகளையும் நீங்கள் குறிப்பேட்டிலே குறித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பின்னாலே பயனுள்ளதாக இருக்கும். முதலாவதாக இந்த சிங்கத்தை குறித்து நம்ம பார்ப்போம். நியாயாதிபதிகள் 14 சிம்சோன் ஒரு ரிட்லி, ஒரு விடுகதை சொல்கிறோம். 14:14 வாசியுங்க, நியாயாதிபதிகள் 14:14. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து, ஃப்ரம் ஈட்டர், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும், மீட்,
ஒரு ஆகாரம், பட்சிக்கிறத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது. பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது. இந்த பட்சணம் என்ன, இந்த பலவான் என்ன அப்படின்னு ஒரு விடுகதை சொல்கிறான். இந்த விடுகதையை யாராலுமே மொழிபெயர்க்க விடுவிக்க முடியலை. பிறகு அவன் மனைவி அவனை தொந்தரவு பண்ணி கேட்குறான், அவன் மனைவிட்ட சொல்கிறான். 18 வசனத்தில் அந்த விடுகதையை அவர்கள் விடுவிக்கிறார்கள். பலவான் அப்படின்னா சிங்கத்தோட பலவான் யார் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சிங்கத்திடத்திலிருந்து மதுரம் வந்தது என்று சொன்னால் தேன் வந்தது, தேனை விட இனிப்பானது என்ன இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் வழியில் ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்து தேன் எடுப்பான். சரி, அது இருக்கட்டும். இங்கே நம்முடைய குறிப்பு பலம் அப்படின்னாலே சிங்கம், பலம் அப்படின்னாலே அது எதுக்கு அடையாளமாக இருக்குது, சிங்கத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களை, 2 Samuel 17:10 வாசிக்கிறோம். அங்கே பலவான்களை பற்றி சொல்லும்போது சிங்கத்தின் இருதயத்துக்கொத்த இருதயமுள்ள பலவான்கள், அங்கே வேலர், வீரம், வெறுமனே பலம் ஸ்ட்ரென்த் என்றல்ல, வீரம், சிங்கத்துக்கு இருக்கிற வீரம் மாதிரி அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். தாவீதை குறித்து, தாவீதுடைய சேனையை குறித்து சொல்லும்போது சிங்கத்துக்கொத்த இருதயம், சிங்கத்துக்கு அப்படி ஒரு வீரமான இருதயம் இருக்கும். அதே போல் வீரமுள்ள இருதயம் உள்ளவர்கள் எதையும் துணிஞ்சு செய்யக்கூடியவர். அங்கே அந்த வீரம் என்பது ஒரு துணிச்சு, துணிவே துணை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எது துணை, துணிஞ்சு. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை அப்படின்னு ஒரு வசனம் பேசுவாங்க. அதான் அந்த வேலை. சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லு, சிங்கம் பின்னுட்டு ஓடாது. அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது, பின்னுட்டு திரும்பாத சிங்கம். ஒரு இப்போ செத்தாச்சும் அவன் பின்னுட்டு ஓடுறதும் செய்யாது சிங்கம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். சங்கீதம் 7:2 வாசியுங்கள். சங்கீதம் 7:2. சத்துரு சிங்கம் போல நாத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். இந்த சிங்கம் ஒரு ஆகாரத்தை பிடித்ததுன்னு சொன்னால் யாரும் அது கையிலேருந்து தப்புவிக்க முடியாது. அது ஆங்கிலத்தில் இருக்கு பிரேக் இன் டு பீஸ், தமிழில் பீறுகிறதுன்னு இருக்கு, நொறுக்கிறோம். ஒரு இறைய பிடிச்சிச்சுன்னா அதை நொறுக்கிடும், யாரும் அது கையிலேருந்து அதை தப்பு வைக்க முடியாது. அப்படி அதுக்கு ஒரு தன்மை. அதை தான் தேவன் தனக்கு ஒப்பிட்டு சொல்லுவார். ஏசாயா 31:4. கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது. ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருக்கு, சிங்கமும் பால சிங்கமும் தன் இரையை பிடித்திருக்கும் போது, அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும். அங்கே தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தம்னு இருக்கு. அது என்னன்னா அவங்க ஆரவரிக்கிறாங்க, சுற்றி ஒரு 30-40 மேய்ப்பர் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டு எல்லாம் அது இங்கே ஒரிஜினல் ஹா ஹா அப்படின்னு கத்துறாங்க, ஓய்னு கத்துறாங்க. இப்படி ஒரு 30 சுற்றி நின்று கத்துனா சிங்கம் பயந்துருமா? சிங்கம் பயந்துருமா? அது ஆகாரத்தை பிடித்திருக்கும் போது 4 கத்துனாலும் சரி 40 கத்துனாலும் சரி அது பயப்படாது. அதே போல் ஆண்டவர் நம்மை பிடித்திருக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட்ட மாட்டார். அவர் பிடித்தபடி பிடிதான். சூழ்நிலைகள் எதிராக வருகிறபடினாலே அவர் நம்மை கைவிட்ட மாட்டார். சிங்கத்துடைய ஒரு சுபாவம், அதை தேவன் தனக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டும். இதான் இன்றைக்குள்ள நம்ம தேவ செய்தி. சிங்கத்துக்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குது. குதிரையுடைய சுபாவங்கள் பிரியமல்ல, குதிரையுடைய சுபாவங்களுக்கு ஏராளமான வசனங்கள் உண்டு. எல்லாவற்றையும் பார்க்க நேரமில்லை. ஒரே ஒரு வேத பகுதியை மாத்திரம் நான் குதிரைக்காக சொல்கிறேன். யோபு 39 19 வசனத்திலிருந்து வாசியுங்கள். யோபு 39:19 வசனத்திலிருந்து. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோன்னு இருக்கு. மூல பாஷையில் அதனுடைய பிடரியில் நீ இடிய வச்சியான்னு இருக்கு. அந்த பிடரி அப்படி ஆட்டிட்டது போகுது,
அந்த பிடரில் இடிய வச்சியா அப்படின்னு கேட்குறேன். என்ன அழகாக இருக்கு பாருங்க. அது தமிழில் மொழிபெயர்க்கும்போது தொண்டையில் குமரலை வைத்தாயோ அப்படின்னு இருக்கு. அதனுடைய பிடரியில் இடியினை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ. ஒரு வெட்டுக்கிளியை பச்சு சு சு அப்படின்னு விரட்டுற மாதிரி ஒரு போர்க்குதிரையை பார்த்து சு 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 நீ மிரட்ட முடியுமா? ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல் அதை மிரட்டுவாயோ. அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கிறது. அது சு சு அப்படிங்கிறது அதே பார்க்க பயமா இருக்கிட்ட போகணும் சீருது. அந்த நாசியில் ஒரு செருக்கு பெருமிதம், அந்த நாசியில் ஒரு பெருமிதம் இருக்குது. அந்த நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கு. அது தரையிலே தாளடித்து, அது தரையிலே தாளடித்துன்னா அந்த காலை போட்டு டமாட்டமாக தரையில் அடிக்குது. நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, தரையில் தாள் அடிக்கும். தாள் என்றால் பாதம், தாளை அடித்து பாதத்தை அடித்து அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து, தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அவன் ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு வரான், இது அவனுக்கு எதிராக தைரியமா ஓடுது. அதான் வீரம், பயப்படல. அதான் வீரம், ஆயுதங்களை தரித்தவனுக்கு எதிராக ஓடும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின் வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். பயப்படுறதே அது அலட்சியம் பண்ணிடுமா? பயம் அதுன்ற பயம், பயமே இதுட்ட பயந்துடணும். பயமே இதுட்ட பயந்துடணும். பயத்தினே அது அலட்சியம் பண்ணும். அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் பொழுது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாயும். இப்போ சத்தம் வருது, அங்கிருந்து யுத்த தளவாடல் சத்தம் வருது. எக்காலம் ஊதுறான், எக்காலம் ஊதுறான். சிங்கத்தை பார்த்தோம், அங்கே சத்தம் கேட்குதுன்னு சிங்கம் ஓடி போயிடாதான். இங்கே எக்கால சத்தம் ஊதுறான், டம்ம டம்மன்னு கொட்டடிக்கிறான், அந்த தேரெல்லாம் பெறப்படுது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இது பயந்து ஓடாது, எதிர்த்து ஓடுங்க. அதான் போர்க்குதிரை. அந்த சத்தத்தை சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கும். இப்போ சுந்தர சொல்ல ரம் குடித்த குதிரம்பர், ரம்மெல்லாம் குடிக்கணும்னு இல்லை, ஒட்டா ஓடும். அது அந்த சத்தம் கேட்டனா அதுக்கு சண்டை போடணும்னு வந்துடும். அந்த சத்தத்தை கேட்டு ஐயோ யுத்தம் வருதேன்னு கலங்காம அங்கே கோலியாத்தை வந்து நிற்கிறான். கோலியாத்தை பார்த்தோன்னே எல்லாம் பயந்து ஓடுறாங்க. ஆனால் அது போர்க்குதிரை இல்லை. அந்த கோலியாத்தை பார்த்தோன்னே தாவிது மாத்திரம் எதிராக ஓடுறாங்க. அதுதான் போர்க்குதிரை. அந்த சத்தத்துக்கு கலங்காமல் என்ன செய்யுமா? அஞ்சாமல் பாயும். எக்காலம் துணிக்கும் போது அது நிகி என்று கணிக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். அந்த சத்தம்லாம் கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, மூக்கிலேயே தெரியுதான். இப்படி என்ன அருமையாக எழுதியிருக்காங்க பாருங்க. அங்கே இப்போ எதிரி வாரான், நம்ம யுத்தத்துக்கு போகணும் அப்படிங்கிறது மூக்கிலேயே தெரியுதான். அவன் கத்தி வச்சுருக்கான், ஈட்டி வச்சுருக்கான், பட்டயம் வச்சுருக்கான், ரதத்தில் வர்றதுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. சண்டை போட போகணும், பயப்படாது. பயத்தை அலட்சியம் பண்ணிடுது. பயமே இதுகிட்ட பயந்து போயிடணும், பயமே இதுகிட்ட பயந்து போயிடணும். இது போர்க்குதிரையினுடைய சுபாவம். பிரியமானவர்களே, கடா, கடாவுடைய நடை ரொம்ப அழகாக இருக்கு. ஏன்னா கடாவுடைய நடை ரொம்ப பிடிக்கும். கடா என்று சொன்னால் ஆணாடு, ஆண் வெள்ளாடு. பிரியமானவர்களே, ரொம்ப தைரியமாக நடக்கும், மலையின் உச்சியில் நடக்கும். நான் இது செய்திக்காக இல்லை, எனக்கு இந்த கடா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதனால் என்னுடைய பழைய கம்ப்யூட்டரில் அந்த டெஸ்க்டாப்புடைய பேக்ரவுண்ட் படமாக அந்த கடா வச்சுருந்தேன். அதை தம்பி மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. ஆங்கில ஆராதுன்னு சொன்னோன்னே எங்கேயோ நெட்டிலேருந்து அதை பிடிச்சிட்டாங்க. மலை உச்சியில் ஒரு பாறையில் என்ன தைரியமாக பேலன்ஸ் பண்ணி நாலு காலில் நிற்க பாருங்கள். இதை தம்பி மாதிரி பார்த்துருக்காங்க என்னுடைய லேப்டாப்பில். இப்போ நான் சொன்னேன்னா நெட்டில் இருந்து இங்கே பிடிச்சிட்டாங்க டப்புன்னு.
ஒரு கடை கடை நடக்கிறது, ஒரு ஆணாடு நடக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கு. நான் ஆங்கில ஆராதனையில் சொன்னால் அது ஆராதனைக்காக இல்லை, நான் கல்லூரியில் படிக்கும் போதே எனக்கு அந்த எண்ணம் உண்டு, நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். அதனால் சகோதரியில் நான் குறை சொல்கிறேன்னு என்றால், இயற்கையில் நடை அழகு என்று சொன்னாலே ஆண் இனத்தின் நடை அழகு தான் அழகாக இருக்கும். ஒரு ஆண்மயில் பெண்மயில் எது அழகாக ஆடுதுன்னு பாருங்கள். ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம் கம்பீரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆண் பெண் வேற்றுமைக்காக சொல்ல, இறைவனுடைய படைப்பு. ஒரு ஆண் சிங்கத்தினுடைய கம்பீரமே தனியானது. ரொம்ப ஆண் சிங்கம் வேண்டாங்க, வீட்டில் இருக்கிற ஒரு கோழி ஒரு சேவல்னு பாருங்கள், அந்த சேவல் நிமிர்ந்து நிற்கிறதுக்கும் அந்த சேவல் நடக்கிறதுக்கும் சேவல் சண்டைன்னு சொல்கிறாங்க, கோழி சண்டையாக போடுறாங்க. பிரியமானவர்கள் எல்லாவற்றிலேயும் பார்ப்போமானாலும் அந்த ஆணினத்தினுடைய அழகு அலாதியானது. ஆனால் அந்த விழுந்து போன மனுஷன் மாத்திரம்தான் பெண்கள் தான் அழகு அப்படின்னு நினைக்கிறாங்க, பெண்ணுடைய நடை தான் அழகுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆண் பெண் தகராறுக்காக நான் சொல்லலை, இங்கே அந்த ஆணாட்டினுடைய நடை, இந்த ஆணாட்டினுடைய நடை தான் அலெக்சாண்டருக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. அவன் மேற்கேருந்து கால் பாயாமல் வருகிற ஒரு வெள்ளாடு, அது ஆங்கிலத்தில் ஹீ கோட் அப்படின்னு இருக்கும், அவர் ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா. அவன் வர்றதே கால் தரையில் படாமல் அவ்வளோ ஸ்விஃப்டாக வரான். பிரியமானவர்களே, இந்த தலைவர்களுக்கு அலெக்சாண்டர் கோட்ட லீடர்ஸுக்கு வேதத்தில் இந்த கடா வந்து ஒப்பிடப்பட்டிருக்கு. ஏசாயா 14 ஒரு முக்கியமான வசனத்தை பார்க்குறோம். 14:9 கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து. இது அந்தி கிறிஸ்து இப்போ நரகத்துக்கு போகிறான், ஒரு அருமையான ஒரு நாடகம் போல் எழுதப்பட்டிருக்கு. அந்தி கிறிஸ்து கடைசி யுத்தத்தில் கொல்லப்பட்டு அவன் நரகத்துக்கு போகிறான் மரித்து. அந்தி கிறிஸ்து நரகத்துக்கு போகிறபடினாலே கீழே இருக்கிற பாதாளம் அதிர்ந்து, அவனை வெல்கம் பண்ணுறதுல பாதாளமே அதிர்ந்து, அவன் நிமித்தம் பாதாளம் அதிர்ந்தது. உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர், பூமியின் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன்னா பூமியின் அதிபதிகளாக இருந்தவங்கெல்லாம் ராட்சதர்களா? ஹிட்லர்னா ஒரு ராட்சதரா? முசோலினா ஒரு ராட்சதரா? அப்புறம் ஜூலியஸ் சீசர் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்துருக்குறாங்க. பூமியின் அதிபதிகளாக இருந்து செத்த ராட்சதர் அப்படின்னு இருக்கு. இது எப்படி மொழிபெயர்க்கன்னு தெரியாமல் அத்தனை சொற்களை பயன்படுத்திட்டாங்க. பூமியில் இருந்த கடாக்கள் அப்படின்னு இருக்கு, அவ்வளோதான். இந்த அதிபதிகளாக இருந்த ராட்சதர்களுக்கு, இந்த பெரிய பெரிய தலைவர்களுக்கு, ஹிட்லர் போன்றவர்களுக்கு, முசோலினி போன்றவர்களுக்கு, கொடுங்கோல் மன்னர்கள், சர்வாதிகாரிகள், தேச தலைவர்கள், ஆயிரங்களை கொண்டு குவித்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட சொல்லப்பட்ட ஒரு பேர் கடா, கடாக்கள். பிரியமானவர்கள், ஒரு அலெக்சாண்டர் கிரேட் வெள்ளாட்டு கடா, நேபுகாத் நேச்சார் ஒரு கடா. இந்த கடாக்கள்லாம் அங்கே கிடக்குது. கடைசி அந்தி கிறிஸ்து பாதாளத்துக்கு போகலாம், அந்த கடாக்கள்லாம் யோசிக்குது, நீயும் எங்களை போல பலட்சியமானியோ, நீ எங்களை போல வீக் ஆயிட்டியா அப்படிங்க. அப்போ கடான்னா ஒரு பலன், ஒரு வீரம், ஒரு தைரியம். அதனால தான் எரேமியாவில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். எரேமியா 50:8 பாஸ்டர் சுந்தரம் அடிக்கடி சொல்வார், முன் நடக்கிற கடாக்கள், மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்கள், பின்னால் ஆடு, கரவலாடு, பெண்ணாடு, ஆட்டுக்குட்டி எல்லாம் பின்னால் வருது. அந்த கடா முன்னால் போகுது, திங்கு 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 திங்கு, அந்த நடையே வித்தியாசம். இந்த முன்னால் கடா போகுது, பின்னால் மந்தை வருது, அதான் மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ சிங்கத்தினுடைய நட அழகாக இருக்குது, குதிரையினுடைய நட அழகாக இருக்குது, கடாக்களுடைய நட அழகாக இருக்குது. இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா. இந்த ராஜாவை பற்றி சொல்லணுன்னா வேதத்தில் 2523 இடங்களில்
ராஜா பற்றி வருது. ராஜா என்பது எபிரேய மொழியில் மேலக், MELEK, மேலக் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மேலக் என்ற எபிரேய சொல் 2523 தடவை வருது. இதில் 2520 தடவை கிட்டத்தட்ட ராஜா ராஜரீகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு 3 இடங்களிலே வேறு விதமாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 2523 தடவையில் 2520 தடவை ராஜா ராயல் என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த மேலக் எனக்கு அநேக எபிரேய சொற்களை நம்ம தமிழில் புரிந்து கொள்ளலாம். ஏல் அப்படின்னா எல்லாம், ஏலோகிம் என்றால் எல்லாம். அதே போல் இந்த மேலக் என்பது நம்முடைய தமிழில் சொல்லப்பட்ட மேல், மேலானவன், மேலக் அவன் தான் மேலானவன். ஏல் என்றால் எல்லாமன் தான். இவன் எல்லாம் என்ற ஒரு இறைவனுடைய நிலைக்குரியவன் அல்ல, ஆனால் மேலானவன், மேலக் அப்படின்னு எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதுக்கு நல்ல தமிழ் சொல் அரசன், ஒரு அரசை ஆள்பவன், ஆட்சி செய்பவன். ராஜா என்ற பெயர் ஏன் வந்தது எனக்கு தெரியலை. அங்கே நல்ல தமிழ் சொல் அரசன், அவன் தான் அந்த அரசை நிர்வாகிக்கிறான், திறமையான ஒரு நிர்வாகி. யாருக்கும் பயப்பட மாட்டான், யாரும் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. வெளியே உள்ள சத்துருக்குள் நிற்க முடியாது, உள்ளே உள்ள குழப்பவாதிகளும் நிற்க முடியாது. யாரும் எதிர்த்து அவன் நன்மை செய்யணும்னா செய்துட்டு போயிட்டே இருப்பான். ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாத ஒரு ராஜா, ஒரு மேலக், ஒரு மேலானவன், ஒரு அரசன். இந்த 4 பேருடைய நடையும் ரொம்ப வீறு கொண்ட பெருமிதமான வெற்றி நோக்கி போகும் நடை, பார்க்கவே அழகாக இருக்குது, கம்பீரமாக இருக்குது. ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அங்கே சொல்லப்பட்ட வினோதமாக அடியெடுத்து அப்படின்னோடனே ரொம்ப பெக்கூலியராக ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டே நடப்பாங்க போல, அது அல்ல. அந்த நடை அப்படி வீரமாக இருக்கும். பிரியமானோட செல்லருடைய நடையை பார்த்தா சோப்பலாம் இங்கே நடமா இருக்கும். செல்லர் நடக்கிறத பார்த்தா தூங்கிக்கிட்டே நடக்கிற மாதிரி இருக்கும். செல்லர் நடக்கிறத பார்த்தா அவங்க தூங்கிட்டு நடக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நடக்கிறத பார்த்தா நமக்கு தூக்கம் வந்துடும், அப்படி நடப்பாங்க. பிரியமானவர்களே, இங்கே சிங்கம் போல் நீங்கள் நடக்கணும் தான் வெற்றி நடை. சிங்கம் போல், ஒரு குதிரை, போர்க்குதிரை போல், ஒரு கடா மாதிரி, யார் எதிர்த்து நிற்கக்கூடாத ஒரு ராஜா மாதிரி தலை நிமிர்ந்து நடக்கும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இந்த பீடு நடை வருகிறதற்கு ஆங்கில ஆராதனையில் இன்னொரு திருக்குறளை சுட்டி காட்டினேன். பழிக்கு அஞ்சுவோர், பழிக்கு நாணுவோர், நமக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது, நம்ம ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது என்று வெட்கப்படுகிறவர்கள், நாணம் உள்ளவர்கள். பழிக்கு நாணுவோர் தினை அளவு குற்றம் புரியணும். தினை சொல்கிறாங்க இல்லையா, அந்த தினை மில்லட், அது அரிசியோடு ரொம்ப சிறுசாக இருக்கும். கோதுமையோட அரிசியோட தினை ரொம்ப சிறுசாக இருக்கும். தினை அளவு குற்றம் வரையினும் அதை பனை அளவு நினைப்பார்கள். யோ இப்படி பண்ணிட்டேன்னு பனை அளவு, தினை அளவு குற்றம் வரையினும் அதை பனை அளவு நிற்பார்கள், நினைப்பார்கள். யார்னா பழிக்கு நாணுகிறவர்கள். நம்ம யாராவது ஒருத்தரை குறை சொல்லிடக்கூடாது என்று நாணுகிறவர்கள் தினை அளவு தவறாகணும், அதை பனை அளவு நினைப்பார்களாம். ஒரு நிமிஷம் பிந்தி பண்ண, ஐயோ பிந்திச்சே பிந்திச்சே பிந்திச்சே, ஐயோ பிந்திச்சே பிந்திச்சே, ஒரு நிமிஷம் தானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தினை அளவு, ஏன்னா அவங்க வந்து பழிக்கு நாணுகிறார்கள். யாராவது ஒரு வார்த்தை பழி சொல்லிடக்கூடாதுன்னு வெட்கப்படுறாங்க. அதனால் தினை அளவு குற்றம் வரையினும் அதை பனை அளவு நினைக்கிறார்கள். அவங்களால தான் வெற்றி வாழ்க்கை செய்ய முடியும். பிரியமானவர், இன்றைக்கு நம்ம பார்த்த அந்த 4 ஜீவன்கள்லேருந்து, 4 காரியங்கள்லேருந்து ஒரு 5 குறிப்புகள், நிறைய குறிப்புகள் இருக்குது.
நேரங்கிறது ஒரு ஐந்து குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெற்றி நடைக்கு முதலாவது நமக்கு வேண்டியது வலிமை. வலிமை, ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ராங் வேலியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலியன்ட் அப்படின்னு பலம், நல்ல பலமானார். நம்ம வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை செய்கிற பேர் பெரிய காரியம் இந்த ஸ்ட்ரென்த் வேணுங்க, இந்த வலிமை வேணும். இந்த வலிமைங்கிறது வெறுமையாக உடல் வலிமை இல்லை. சிங்கத்துக்கு வேணுமென்னா உடல் வலிமையாக இருக்கலாம், ஆனால் அதை பற்றி சொல்லும்போது கூட சிங்கத்தின் இருதயத்துக்கொத்த இருதயம் உள்ள பலவான்கள். இருதயத்தில் ஒரு வலிமை வேணும், நம்முடைய தீர்மானங்களில் வலிமை வேணும், நம்முடைய அறிவில் ஒரு வலிமை வேணும், நம்ம எடுத்த முடிவில் ஒரு வலிமை வேணும், ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் இன் ஹிஸ் ஸ்ட்ரென்த். அவருடைய வல்லமையில் பலப்படும். லெட் கம் வாட் மீ அப்படின்னு பல நம்ம ஒரு கொள்கை, நம்ம ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறோம், அந்த கொள்கையில் பலமாக இருக்கும். அந்த குதிரையை மாதிரி அவன் எத்தனை பேர் பட்டயத்தோடு வரட்டும் ஈட்டியோடு வரட்டும், இந்த குதிரை கலங்காது. அது ஒரு இறைய சிங்கம் பிடித்திருக்கும்போது அங்கே நாலு பேர் ஆஹூ ஆஹூன்னு கத்துறனால சிங்கம் தான் பிடித்த இறைய விட்டுறாது, சிங்கத்துடைய குணம். அதே போல் நீங்கள் ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுத்தால் உலகம் என்ன வேணுமானாலும் சொல்லட்டும், இன்பமானாலும் துன்பமானாலும் அதில் உள்ள ஒரு உறுதி, அந்த மன வலிமை எந்த ஒரு காரியத்துக்கும் வெற்றி வாழ்க்கைக்கு தான் காரணம். நீங்கள் படிக்கணும்னு தீர்மானிச்சிட்டிங்கன்னா ஆயிரம் பேர் என்ன சத்தம் போட்டாலும் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால் நீங்கள் படிக்காமல் விட்டுப்பட மாட்டீங்க. என்ன வேணுமானாலும் பிரச்சனைகள் வரட்டும், நான் இதை செய்யணும்னு நினச்சிட்டேன், நான் இயேசுவை பின்பற்றணும்னு நினைக்கிறேன், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என் கன்விக்ஷனில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். எனக்குள்ளே உலகமே எனக்கு எதிர்த்து வந்தாலும் பிரியமாரில் பாலிகாப் என்ற பெரிய பரிசுத்தவான் அவருடைய வயதான காலத்தில் 90 வயதுக்கிட்ட இருக்கும், அவரை நெருப்பில் எரிக்க போகிறார்கள். அப்பொழுது ஒரு ரோம அதிபதி ஒரு அதிகாரி பக்கத்துலேருந்து சொல்கிறான், பாலிகாப் உலகமே உனக்கு எதிராக இருக்குது தெரியுமாங்கிறான். பாலிகாப் நெருப்புக்கு போகும்போது சிரித்து கொண்டே சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா முழு உலகத்துக்கு நான் எதிராக இருக்கிறேன்னு, உலகம் எனக்கு எதிராக இருக்குன்றால நான் உலகத்துக்கு எதிராக இருக்கிறேன். அதுதான் ஒரு பலன், அவனுக்குள்ள அந்த மன வலிமை. நெருப்பாக இருக்கட்டும் என்ன இருக்கட்டும், இதுதான் சரின்னு நினச்சா நான் அதில் உறுதியாக இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கன்விக்ஷனில், நம்முடைய கன்விக்ஷன் சரியாக தவறா என்பது ஒரு பக்கம், அந்த கன்விக்ஷன் அந்த ஒரு உறுதி எண்ணம் சரியென்று இருக்குமானால் அந்த எண்ணத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, ஆயிரம் பேர் கேலி செய்தாலும் சரி, பரியாசம் பண்ணினாலும் சரி, இது நான் சரியென்று எடுத்திருக்கிறேன், நான் எடுத்த முடிவு, இது என்னுடைய கொள்கை முடிவு, இந்த கொள்கை முடிவில் நான் உறுதியாக இருப்பேன், என்ன வேண்டுமானாலும் வரட்டும், யார் எதிர்த்தாலும் சரி. அப்போ ஆவிக்குரியவர்கள் அந்த எதிர்ப்பை கிருபையாக சந்திப்பார். அவங்க ஒரு மாடு முட்டுறது போல போய் முட்ட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அவர் சிலுவை வரும்போது எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, அது கூலாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டார். அவர் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார். அங்கே பிரச்சனை இருக்குன்னா அதை விட்டு கலந்து ஓடலை, அதான் வலிமை. அதுக்காக அவங்கள அடித்து இடித்து நொறுக்கலை. பிரியமானவர்கள், இது ஆவிக்குரிய ஒரு வலிமை. அந்த ஒரு வலிமை நம்முடைய காரியத்தில் என்ன எடுக்கிற தீர்மானத்தில் இந்த ஒரு பலன் இருக்க வேண்டும். பிரியமானவர்களை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. உறுதி கொண்ட நெஞ்சனாய் வா வா வா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் இந்த உறுதி கொண்ட நெஞ்சனாய் வா 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 என்று பாட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லி இப்போது அது சரியாக தவறா என்ற பட்டிமன்றம் அல்ல, அந்த கிருபைக்காக சொல்லுகிறேன். சிஎஸ்ஐ பின்னணியிலிருந்து நெல்லை மாவட்டத்திலேருந்து வருகிறேன், ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டேன்னு வேத வசனத்தின்படி நமக்கு நகை வேண்டாம். நகை அலங்காரம் வேத வசனத்தில் கிடையாது. தாலிங்கிறது தமிழர் பண்பாடும் கிடையாது. எனக்கு திராவிட உணர்வு பொதுவாகவே உண்டு. தாலி தமிழர் பண்பாடும் கிடையாது, வேதத்துலேயும் தாலி கிடையாது. அடையாளத்தை நாடுகிறவர்களை இயேசுவே வந்து டேஷ் பசங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு, விபச்சார சந்ததியாரே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. தாண்டி நமக்கு தாலியும் கிடையாது, நகையும் வேண்டாம் என்று நான் தீர்மானம் எடுக்கிறேன்.
பெரியமானவர்களே அநேக எதிர்ப்புகள் வந்தன. உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நெருங்கிய உறவினர்கள் திருமணத்துக்கு வரவில்லை. நெருங்கின உறவினர் நான் திருமண காடை கொடுக்கும்போது சொல்கிறேன், தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். என் மேலே எல்லாருக்கும் அன்பு உண்டு, பாசம் உண்டு. என்னுடைய குடும்பத்தில் ஒரே ஒரு காரியம், நான் நகை ஏற்றுக்கொள்ளலை, தாலி ஏற்றுக்கொள்ளலை, அந்த திருமணத்துக்கு நம்ம போக முடியாது. மாலை கிடையாது, தாலி கிடையாது, இந்த திருமணத்துக்கு போக முடியாது. நான் கடன்காரன் இல்லை, யார்ட்டையும் கடன் கேட்கவில்லை, நான் ஜெயிலுக்கு போகல, நான் குடிகாரம் இல்லை, நான் சமுதாயத்தில் பிரச்சனையில் இல்லை, உலக பிரகாரமாக நல்ல வேலையில் இருக்கேன், என் திருமணத்துக்கு வராத ஒரே நோக்கம் நகை இல்லை. இப்போ நகை போடலாமா போடக்கூடாது என்ற பட்டிமன்றத்துக்குள்ளே வரலை. உன்னுடைய கொள்கையில் நீ உறுதியாக இருந்து பழகு. அது ஒரு இறையை பிடித்த பிறகு, சிங்கம் ஒரு இறையை பிடித்த பிறகு ஆவோ ஆவோ ஆவோன்னு யாரும் கத்துறாங்களேன்னு சொல்லி அந்த இறையை விட்டுறாதான் சிங்கம். இறையை பிடிச்ச பிறகு நாலு பேர் கத்துறாங்களேன்னு விட்டுட்டு ஓடுறது சிங்கம் இல்லை. அவன் வாழ்க்கையில் வெற்றி நடை வேண்டும் என்றான், இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி என் கொள்கை அப்படின்னு உறுதியாக இருக்கும். இந்த ரட்சிப்புகளெல்லாம் என்னை நடத்தின ஒரு அருமையான ஆசிரியர், அவர் மூலமாக தான் இந்த பெந்தகோஸ்த உபதேசத்துக்குலாம் நான் வந்தேன். அவருக்கு என்கேஜ்மெண்ட், ஊருக்கு போனவர் நகை போட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்டார். அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு ரிங்கு போட்டாங்க, ஆனாலும் எங்கள் மத்தியில் அவருக்கு ரிங்கோட வர வெக்கம், ரிங்கை கலத்தி வச்சிட்டார், ரிங்கை கலத்தி வச்சிட்டார். அவருடைய தம்பி, அவருக்கு ரொம்ப வேதனை, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டானே, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டானே, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். வேதனைப்பட்ட அவருக்கு, அவர் மாத்தியார் தான், அவருக்கு திருமணம் ஆகும்போது அண்ணன் செஞ்சது கொஞ்சம்னு சொல்கிற மாதிரி பிரியமானவர்களே அப்படியே ஒரு நகைக்கடையே கொண்டு வந்தார். அப்போ அவங்க கொண்ட கொள்கை, இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் நகையை பற்றி இன்றைக்கு பேசுகிறேன். உன்னுடைய கொள்கையில் உன்னால் உறுதியாக இருக்க முடியாவிட்டால் நான் சிங்கம் போல் நடக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் பீடு நடை வரவே வராது. உன்னை இகழ்வோருக்கு முன்பாக நீ தலை குனிஞ்சு தான் நடக்கணும். அப்படி இல்லை தலையை தூக்குனா நீ பைத்தியக்காரனை போல் நடக்கிற பேச்சு சும்மா, நீ தான் விட்டுட்டியே, தலை குனிஞ்சிட்டியே, அதனால் பீடு நடை போட முடியாது. சரினா சரின்னு நிற்கணும், தப்புனா தப்புன்னு நிற்கணும். பிரியமானவர்களே, அடிக்கடி முன்பு ஒரு கதை சொல்லியிருக்கேன், திரும்ப நினைவுபடுத்துகிறேன். ஒரு விடுதியில் ஒரு பெண் வந்து நிர்வாணமாக நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற, நிறைய பேர் என்னமோ அவட்ட சொல்கிறாங்க. அவன் நிர்வாணமாக நடனம் ஆகிட்டு ஒரு பணக்காரன் பக்கத்தில் வந்து உட்கார்றான். உடனே அவன் கேட்குறான், நான் 50,000 ரூபா தரேன் என் கூட வாரியா, 50,000 ரூபா தர என் கூட வர்றியான்னு. உடனே அவன் சரின்ட்டான். இவன் கொஞ்சம் யோசித்துட்டு சொன்னான், 50 ரூபா தரேன் வரியா அப்படி. உடனே அவளுக்கு கோபம் வந்துச்சு, என்னை யாரு நினைச்ச அப்படின்னா. நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல, காசு கொடுத்தா நீ வருவேன்னு நினச்சேன், ஆனால் 50 ரூபாய்க்கு வருவே 50,000 ரூபாய்க்கு வருவேங்கிறத எனக்கு புரியலைன்னா. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் ஊர்னு கொள்கையெல்லாம் பேசுவாங்க. எங்க ஒரே ஒரு அதெல்லாம் முடியாது, ஒரே ஒரு செயலுங்க. நான் நகைக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேங்க, நகைக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இல்லைங்க, அவங்க ஒரு 25 பவுன் போடுறாங்களா, ஜெபிச்சு சொல்கிறேன். அடப்பாவி, நீ யாருன்னு தெரியும், பைசா கொடுத்தா நீ வருவே, ஆனால் 50,000 ரூபாய்க்கு உன் கொள்கையை விடுவியா, 5 ரூபாய்க்கு உன் கொள்கையை விடுவியான்னு தான் தெரியல, உறுதி இல்லை. நீ கொள்கையை விட்டுறவன் தான், பைசா கொடுத்தா வந்துடுவேன், ஆனா ஒரே ஒரு செயல் போடுறதா நீ வரமாட்ட, பிசாசுக்கு தெரியும், சொல்லி பார்ப்போம். ஒரே ஒரு இல்லைங்க, 15 பவுன் போடுறாங்களா, சேம் பண்ணி சொல்றேன், ஆண்டவர் சுத்தம் ஏன்னா சொப்பனத்துல காட்டினாரு, வருங்க சொப்பனம், சொப்பனத்துலதான் சிங்கம் புலி கரடி எல்லாம் வருது, அப்புறம் வராது. இது உங்கள் ஸ்டடீஸுக்காக சொல்கிறேன், ஒரு காரியத்தில் உறுதினா உறுதியாக இருக்கும். இன்றைக்கு நான் அதை படிக்க போகிறேன்னா படிச்சிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, அங்கே கூப்பிட்டாங்க, கூப்பிட்டாங்கன்ட்டுருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வலிமை உங்களுக்கு வேண்டும். அந்த வலிமை இருதயத்தில் வேண்டும்.
அந்த வலிமை வசனத்துக்கேற்ற நல்லதுக்கேற்ற வலிமையாக இருந்தால் அது பரலோகத்துக்கு நேராக நம்மை நடத்தும். அந்த வலிமை தவறான வலிமையாக இருந்தால் அந்த வலிமை நம்மை நரகத்துக்கு நேராக நடத்தும். ஆனால் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு ஒரு வலிமை வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட கொள்கை, நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அதிலிருந்து நான் விலக மாட்டேன் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி. நான் ஒரு எய்ம் வச்சுருக்கேன், அந்த எய்மை நான் அடைய வேண்டும். அப்போ முதலாவது நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் மனதில், முதல் குறிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கைக்கு வலிமை. ரெண்டாவது நாட் கிவிங் அப், டூ ஆர் டை, செய்வேன் இல்லைன்னா செத்து மடிவேன், செய்வேன் இல்லைன்னா செத்து மடிவேன், பாதியில் விட்டுற மாட்டேன். அப்போ இந்த வலிமை விடாமுயற்சிக்கு நேராக நடத்த வேண்டும். ரெண்டாவது வெற்றி நடைக்கு விடாமுயற்சி குறித்து கொள்ளும் வலிமை, விடாமுயற்சி எந்த சூழ்நிலையிலும் விட்டுறக்கூடாது. அவங்க ஆஹாஹான்னு கத்துறாங்கன்னு சொல்லி நீ ஆட்ட விட்டுறாது, நீ சிங்கம் இல்லை, நீ சிங்கம் இல்லை, நீ நரி. அவன் அடிக்க வந்தானே ஓடிடுவேன், போய் கோழி பிடிப்ப, அவன் அடிக்க வந்தானே ஓடி போயிடுவேன். நீ நரி, நீ சிங்கம் இல்லை. உன்ட தந்திரம் இருக்கலாம், ஆனால் சிங்கத்தை போல ஒன்றால் நடக்க முடியாது, ஈன்னு ஓடுவேன். இல்லை நாய் மாதிரி அப்படியே வீரமாக நடப்பேன், அவங்க லொல்லுன்னு குலைச்ச உடனே வாழை உள்ளே சுட்டி ஈன்னு ஓடிடுவேன். உனக்குள்ளே அந்த குதிரை மாதிரி சிங்கம் மாதிரி வராது. பிரியமானவர்களை பிடித்த இறைய நொறுக்கிற வரைக்கும், பிரேக் இட் இன் டு பீசஸ், எந்த காரியத்தை பிடித்தனோ அந்த காரியத்தை முடிச்சிடணும். அது என்ன எதிர்மாறான சூழ்நிலை வந்தாலும் சார், அடிக்கடி இந்த ஹிக்கரி டிக்கரி டாக் சொல்லுவேன், ஒரு அருமையான தத்துவ ரீதியான ஒரு பாடல். அது ஹிக்கரி டிக்கரி ராக், த மவுஸ் வென்ட் அப் த கிளாக், த கிளாக் ஸ்ட்ரக் ஒன், த மவுஸ் ரேன் டவுன். எங்க அந்த தாத்தா வீட்டு கடிகார் ஹிக்கரி டிக்கரி டாக், ஹிக்கரி டிக்கரி டாக், ஹிக்கரி டிக்கரி டாக்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய கடிகாரம், சோத்து கடிகாரம். அந்த கடிகாரத்தில் ஒரு எலி குடுகுடு மேலே ஏறுது. அந்த கடிகாரத்தில் அந்த எலி கடுகளில் மேலே ஏறும்போது அப்போ பார்த்து அந்த கிளாக் டொங்குன்னு ஒரு அடி அடிச்சு, அது அது வேலை, அது டொங்குன்னு அடிக்குது. அது டொங்குன்னு அடித்த உடனே ஏறிக்கிட்டு இருந்த அந்த எலி குடு குடு குடுன்னு கீழே இறங்கி வந்துடுச்சு. நம்ம ஏசியில் இருக்கும்போது ஒரு நாள் மாலையில் இதை பேசுனேன். இந்த பாடலெல்லாம் தத்துவ ரீதியான பாடல். அது மேலே ஏறுது, அந்த நேரத்தில் டொக்குன்னு அடித்தா இது ஏன் ஓடி வரணும், அது வேலையை அது செஞ்சுட்டு போகுது, நீ வேலையே போயிட்டுருக்க வேண்டியதானே, எங்கேயோ கடிகாரம் அடிச்சிச்சு நீ ஏன் கீழே வந்துட்ட அப்படின்னு பேசுனேன். அன்றைக்கு பார்த்து என்சிஆர்டி என்று மையன் அரசினுடைய கல்விக்குழு, அதில் சேர்மன் இருந்தவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் வந்திருந்திருக்கார் அன்றைக்கு ஆராதனைக்கு, பெரிய அதிகாரி. ஆராதனை முடிஞ்ச உடனே அவர் வந்தார், ஒரு சின்ன நர்சு ரைமை வச்சு ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னீங்க, ரொம்ப என்ன கல்வியாளர் அதை பாராட்டுறார், தத்துவம் சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் என் பிரச்சனை வேறன்னார். என்னன்னு கேட்டேன், என் கிளாக்கு 12 தடவை அடிக்குது, நான் என்ன பண்ணேன்னாரு. அது 12 தடவை அடித்தாலும் நீ மேலே போ, அவ்வளோதானே அடிச்சுட்டு போகுது, அது ஒன்று மேலே போகாதுன்னு நான் சொல்லிச்சு. கோயிலுக்கு வரணுமோ ஆசையாக பெறப்படுவோம், எங்கே வரணும் டொங்குங்க, நான் கோயிலுக்கு வரலப்போ. ரெண்டு பேரும் ஜபம் பண்ணுவோன்னு இருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல கிளாக் 2 தடவை அடிச்சிடும், டொங் டொங், நான் அவன் கூட ஜபிக்க மாட்டேன் போ, நான் படிக்க மாட்டேன் போ. படிக்கணும்னு உட்காந்துருப்போம், அப்போ தான் டிவியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் வரும், அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு வருவான், அப்போ தான் ஃபோனில் ஒரு சேட்டிங் வரும், டொங் அவ்வளோதான். பிடித்த இறைய விடக்கூடாது, பீஸ் பீஸாக ஆக்கணும். அதுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு போர் குதிரை போகுது, போரில் செத்தாலும் பரவாயில்ல, நான் அதுக்காக பின்வாங்க மாட்டேன், பிடித்த இறைய விட மாட்டேன். லெட் கம் வாட் மீ, என்ன வந்தாலும் வர. ஒருத்தர் கிறிஸ்தவன் ஆகிட்டான், ஊழியத்துக்கு போகிறேங்கிறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ ஊழியத்துக்கு போனேன்னு சொன்னோன்னா உனக்கு சொத்தெல்லாம் கிடையாது. ஆண்டவரே நீ உண்மையுள்ள நீர் இருதயத்தில் வாசம் பண்ணிக்கிற தேவன், ஆண்டவரே ஆண்டவரே நான் மனதில் உண்மை வைத்துக்கொள்ளுகிறேன், நான் எந்த பேரில் அழைத்தாலும் சரி, நான் முருகன் என்றாலும் சிவன் என்றாலும் உண்மையே நான் தொழுது கொள்ளுகிறேன் ஆண்டவரே, எங்கள் சொத்து மாத்திரம் வந்தால் போதும் ஐயா. அடப்பா, நீ ரட்சிக்க விட்டு என்ன பண்ண போகிற, நிறைய பேருடைய எண்ணம் அப்படி தான். இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் வந்து அந்த பெயரில் சொன்னால் தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த உறுதி இல்லை, நீ கிறிஸ்தவன் ஆகிட்டு ஒன்று வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்,
நான் வீட்டிலே ஜெபம் பண்ணிக்கிறேன், அது வீட்டை விட ஆயத்தம் இல்லை. அந்த சூழ்நிலையை சந்திக்க ஆயத்தம் இல்லை. பிரியமானவர்களே, ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் வேண்டியது விடாமுயற்சி. பின்னால் விளக்குறேன் அந்த வீரத்தை பற்றி சொல்லும்போது. விடாமுயற்சி நமக்கு தேவை, பெர்சிஸ்டன்ட் தேவை. இன்னைக்கு ராத்திரி நான் படிச்சுட்டு தான் படிப்பேன், இந்த ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு முடிச்சுட்டு தான் படிப்பேன்னா செய்து முடிச்சுட்டு தான் படுக்கணும். நான் 10 அதிகாரம் பைபிள் வாசித்து தான் தூங்க போவேன் அப்படின்னா 10 அதிகாரம் வாசிட்டு தான் தூங்க போகணும். என்ன வந்தாலும் சரி. எனக்கு ஒரு வாலிப பயணத்தின் உண்மை சம்பவம். மகாலி பயதில் டெய்லி 6 மணி நேரம் நெடுமுழங்காலில் நின்று ஜெயிப்போம். இரவில் ஜெபிக்கும் போது தூக்கம் வரும். ஐயோ ஜெபிக்கும் போது தூக்கம் வருதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, வெங்காயத்தை வெட்டி பச்சை வெங்காயத்தை கண்ணில் தேய்ச்சிடும். அப்போ கொஞ்சம் கண் எரியும், தூக்கம் போயிடும். பிறகு தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இப்படி வைராக்கியம்னு ஒரு ஜெபம், விடாமுயற்சி. பிரியமான அப்படின் செலவில் மிஞ்சி தூக்கம் வந்துடும். ஒரு நாள் அந்த வாலிப பையன் தீர்மானம் பண்ணேன், இனி நான் ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வந்துச்சுன்னா கண்ணில் மிளகாய் தேய்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு டம்ளர் எடுத்து வச்சான். அதில் 2 மிளகாய் பிச்சு போட்டான். சொன்ன அவனை பார்த்து அவனே, இன்றைக்கி தூக்கம் வந்துச்சுன்னா அந்த மிளகாய் எடுத்து கண்ணில் தேய்ப்பேன். அவனுக்கு தெரியும், அவன் சொன்னால் அவன் செய்வான்னு அவனுக்கு தெரியும். அவன் சொன்னான்னா அவன் செய்வான்னு அவனுக்கு தெரியும். இந்த டம்ளரை வச்சான், முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். அன்னையிலேருந்து அவனுக்கு ஜெபத்தில் தூக்கம் வர்றதே போயிடுச்சு. பிரியமானவர்களே, அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு எண்ணம் வேணும். வெறும் வலிமை, ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தால் மாத்திரம் போதும். அங்கே பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. டூ ஆர் டை, செய்வேன் இல்லைனா செத்து மடிவேன் என்ற ஒரு விடாமுயற்சி. அதை வெற்றி கட்டுற வரைக்கும் நான் விட மாட்டேன். நான் இதை படித்து முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன். இந்த வேலையை செய்து முடிச்சுட்டு தான் படிப்பேன். அது வாங்கி விழுந்தாலும் பரவாயில்ல, செய்யும்போது விழுந்துடும். இந்த ஒரு போர் குணம் நமக்கு வேண்டும். மூன்றாவதாக உங்களுடைய இந்த 4 விதமான காரியங்கள், அந்த சிங்கம், அந்த கடா, அதிலேருந்து அந்த 4 விதமான காரியங்களை நான் எடுக்கிறேன். மூன்றாவதாக ஒரு நல்ல சுபாவம் வேணும், வெல்லும் தைரியம். வெல்லும் தைரியம், முதலாவது வலிமை, ரெண்டாவது விடாமுயற்சி, மூன்றாவது வெல்லும் தைரியம். நான் எப்படியும் ஜெயிப்பேன், ஐ கேன் டூ இட், என்னால் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என்னால் முடியும். ஒரு முறை நம்ம கேம்ப் போகும்போது அந்த கேம்புக்கு தலைப்பு வைத்திருந்தோம், கருப்பொருள், ஐ கேன், ஐ கேன். நிறைய பேர் அந்த குதிரையை பற்றி சொல்லியிருக்குது, அது பயத்தை அலட்சியம் பண்ணும். நிறைய பேருக்கு என்னால் முடியாது, ஐயோ பறிச்சு வருது, ஐயோ பறிச்சு வருது, ஐயோ பறிச்சு வரட்டுமே, பறிச்சு வருது, அவ்வளோதானே, பறிச்சு வரட்டும். அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து கொஸ்டின், சந்தோஷப்படுங்க. அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து கொஸ்டின் வந்து தானாக மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை, நமக்கு போர்ஷனாக இல்லையானே தெரியாது, அதான் பிரச்சனை. பிரச்சனை வந்து அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து வருது பிரச்சனை இல்லை. அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து வந்தால் ரொம்ப சந்தோஷம், அவன் மார்க் தானாக கொடுத்துருவான். ஆனால் அந்த கேள்வி போர்ஷன்லேருந்து வந்திருக்கு, அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து வந்திருக்கான்னு தெரியாதுன்னு பிரச்சனை. பிரியமானவர்களே, ஒரு போல்ட்னஸ் வேணும் நம்முடைய வாழ்க்கையில், அந்த தைரியம், என்னால் முடியும். பிரியமானவர்களே, நான் என்ன மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக இல்லை, சின்ன வயசில் நான் சைக்கிள் படிக்கும்போது எல்லோரும் ஓட்டுறாங்க நான் ஓட்ட முடியும் அப்படின்னு நானே ஏறி உட்காந்துக்கிட்டு தள்ளிகிட்டே போனேன். ஏறி உட்காந்துக்கிட்டேன், எல்லோரும் ஓட்டுறாங்க நம்ம ஓட்ட முடியாதுன்னா இது எனக்கு யோசிக்கலை. ஒருவேளை அந்த குதிரை மாதிரி ரொம்ப மூளையிலையோ என்னமோ தெரியலை. எல்லோரும் ஓட்டுறாங்களா நம்ம ஓட்டோம் அப்படி தான் நான் ஓட்டேன். சின்ன வயசுலேருந்து நீச்சல் அடிப்பேன். எப்போ கற்றுக்கிட்டேன், எப்படி கற்றுக்கிட்டேன், எங்கள் அப்பா எப்போ சொல்லி கொடுத்தாங்களோ எனக்கு தெரியும். எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து நீச்சல் அடிக்க தெரியும். இந்த காலையில் ஆங்கில ஆராதனையில் கேட்டேன், எத்தனை பேர் நீச்சல் அடிப்பீங்கன்னு கேட்டேன், 3.5 கை உயர்ந்துச்சு. அது 3.5 கைன்னா ஒரு 3 பேர் உயர்த்தினாங்க, ஒருத்தர் இப்படி இப்படி உயர்த்தினாங்க, தெரிஞ்சும் தெரியாமல். அதாவது தரையில் நீச்சல் அடிப்பாங்க போல், அதனால் இப்படி இப்படி கையை உயர்த்தினாங்க, 3.5 கைன்னு. பெரியம்மாவில் எத்தனை பேருக்கு நல்லா நீச்சல் அடிக்க தெரியும், ஏன்னா 4.5 கை வந்துடும் இவ்வளோ பெரிய கூட்டத்தில். இவ்வளோ பேர் தானே கருமை இல்லை, நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க
பிரியமானவர்களே, நீச்சல் அடிக்க தெரிஞ்ச பிறகு குளத்தில் நீச்சல் அடிச்சிருக்கேன், ஏரியில் நீச்சல் அடிச்சிருக்கேன், வாய்க்காலில் நீச்சல் அடிச்சிருக்கேன், ஆற்றில் எதிர்நீச்சல் அடிச்சிருக்கேன், கிணத்துல நீச்சல் அடிச்சிருக்கேன். நீச்சல் அடிக்க தெரிஞ்ச பிறகு எல்லாம் ஒன்று தான். நாங்கள் கிணத்துல 25 அடி ஆழம் இருந்தாலும் ஒன்று தான், 8 அடி ஆழம் இருந்தாலும் ஒன்று தான். ஐயோ 25 அடி ஆழம், அதனால் என்ன நீச்சல் தானே அடிக்க போகிறோம், 8 அடினாலும் மிதக்க போகிறோம், 25 அடினாலும் மிதக்க போகிறோம், இதில் என்ன வித்தியாசம் இருக்குதாங்க? தைரியம் வெல்லும் தைரியம் அடிக்கலாம், அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஐயோ 25 அடியான்னு பயந்தோன்னா உள்ளே போயிடுவோம். ஐயோ 25 அடினா என்ன, அதே பிரின்சிபிள் தானே, அடிச்சுட்டு போக வேண்டியது தானே. கடலில் எத்தனை பேர் நீச்சல் அடிச்சிருக்கீங்க? இங்கேருந்து நான் கரெக்டாக பார்த்தேன்னா 2 கை தெரியுது எனக்கு, என் கையை சேர்த்து. பிரியமானவர்களே, ஒரு முறை நாங்கள் குரூப்பாக போயிருக்கோமா, நான் 60% பேர் தான் நீச்சாலத்துக்குள்ளே போனோம், அது 2 கை தான் இன்னொரு இதுக்கு பின்னால் ஒரு கை இருந்துச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தைரியம் வேணும், என்னால் முடியும். அதுக்காக அறிவீனமாக செய்யுங்க நான் சொல்லலை, புத்தி இல்லாமல் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லலை, என்னால் முடியும். எல்லாராலும் எல்லாம் முடியாது, எல்லாராலும் பாட முடியாது, எல்லாராலும் வேகமாக ஓட முடியாது, எல்லாராலும் எல்லாவற்றையும் செய்ய முடியாமல் இருக்கும். நீங்கள் படிக்கிற பாடத்தை என்னால் முடியும், 8 பாஸ் பண்ண என்னால் 9 பாஸ் பண்ண முடியும், 35 மார்க் எடுத்த என்னால் 40 மார்க் எடுக்க முடியும், 40 மார்க் எடுத்த என்னால் 60 மார்க் எடுக்க முடியும், 98 மார்க் எடுத்த என்னால் 100 மார்க் எடுக்க முடியும், என்னால் முடியும். அந்த 1 மார்க், 34 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிருப்பேன், ஆ 1 மார்க் போட்டால் பாஸ் ஆகிருப்பேன், ஆ 1 மார்க் போட மாட்டாங்க. நீங்கள் டீச்சர்ஸுக்கு தெரியும், அவனுக்கு 1 மார்க் போடாமல் யாரும் விடலை, அவன் வந்து 24 மார்க் எடுத்திருப்பான். கடைசியில் பார்த்தா நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க, 10 மார்க் மாட்ரேஷன் போடுங்கடான்றப்பான். 24 மார்க்கில் அவனுக்கு 10 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு 34 ஆகிருக்கும், அதனால தான் ஃபெயில் ஆகிட்டான். யாரும் 1 மார்க் போடாமல் இல்லை, உண்மையாக எடுத்தது 24 தான் இருக்கும், மாட்ரேஷன் போட்டு 34 வந்துட்டான். அதை பேசிட்டே இல்லையும், அதான் மேட்டுமையாக இருந்தால் நீ பைத்தியக்காரனை போல நடக்காதவன் வாயை கையை வச்சு வாயை பொத்தி கொடான்னார், ஆ 1 மார்க் போட மாட்டான். ஆனால் தினை அளவு குறைவரினும் பழிக்கு நாணுவோர் அதை பனை அளவு நினைப்பாங்களாம். 99 மார்க் எடுத்த பிள்ளை பாருங்க, அந்த 1 மார்க்காக ஆளும், ஐயோ 1 மார்க் விட்டேன்னு, ஐயோ எங்கே 1 மார்க் போச்சுன்னு தெரியல, நான் பேப்பர் வாங்கி பார்க்கட்டா, நான் எல்லாம் கரெக்டாக செஞ்சேன். ஏன்னா அந்த 1 மார்க்கு அது சென்டம் எடுத்த பிள்ளையாக மாற்றிடும், 100க்கு 100 அந்த பிள்ளைக்கு தான் அந்த 1 மார்க்குடைய வேல்யூ தெரியும். ஒரே 1 மார்க் விட்டால் கூட 99 மார்க் எடுத்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும், ஒரே 1 மார்க் விட்டு 34 எடுத்து ஃபெயில் ஆனவன் ஜவடால் பேசிக்கிட்டு இருப்பான், ஆ நல்லா தான் எழுதுனேன், திருத்துறவனுக்கு தெரியலை, அவன் வீட்டில் கொண்டாட்டிட்டு சண்டை போட்டு வந்து திருத்திட்டான், அதான் எனக்கு மார்க்கை குறைச்சிட்டான். அடே அழகாக சொல்லியிருக்கார், பைத்தியக்கார மாதிரி பெருமை பேசிட்டு அலையாதரா, அவன் கையால் வாயை மூடுறாச்சிக்கிறான், ஒன்றுக்கும் கிடையாது, பெருமை தான். நான் இப்படி நான் அப்படி சில மென்டல் உண்மையாகவே, நான் தான் பிரைம் மினிஸ்டருக்கு ஆலோசனை சொன்னேன், நான் தான் யூஎனில் இருக்க போகிறேன், மென்டல் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் முடியும் என்ற தைரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சார் என்னால் முடியும், அதான் வெல்லும் நடை என்று சொன்ன ஒரு போல்னஸ். பிரியமான நீச்சலை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, என்றைக்கு கால் தரையில் பட முடியாத ஒரு ஆழத்துக்கு போகிறோமோ அன்றைக்கு தான் நீச்சல் கற்றுக்க முடியும். கால் தரையில் படுற வரைக்கும் நீச்சல் கற்றுக்க முடியாது. எந்தைக்கு கால் தரையில் படாத ஒரு ஆழத்துக்கு போகிறாய் அன்றைக்கு தான் நீச்சலை கற்றுக்கொள்ள முடியும் என்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. ஆழத்துக்குள்ளே வரணும், தைரியமாக இறங்கணும், உங்களால் முடியுங்கிறத தீர்மானிக்கணும். என்னால் படிக்க முடியும், அந்த தீர்மானம் ரொம்ப உங்களுக்கு தேவை. இது தீர்மானம் தான் உங்களை வெற்றி வாழ்க்கைக்கு நேராக நடத்த முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக, இது ரொம்ப முக்கியமான ஒன்று, மிருகங்களுக்கு சொன்னால் ஃபெரோஷியஸ்,
சில நாய் ஃபெரோஷியஸாக இருக்கும், சிங்கம் ஃபெரோஷியஸ் அனிமல். ஃபெரோஷியஸுக்கு தமிழில் என்ன சொல்லலாம், மூர்க்கம். ஒரு வீரமான சிங்கம், வீரமான குதிரை என்றல்ல, குதிரையினுடைய மூர்க்கம், அந்த நாசியில் இருக்கும் அப்படின்னு கதை, மூர்க்கம். இந்த மூர்க்கம் மனிதர்களுக்குள்ளே இருந்தால் தீமைக்கு ஏதுவான ஒரு மூர்க்கம்னா ரொம்ப மூர்க்கண்டா, அவன் முரட்டு பையன், மூர்க்கமாக பேசுகிறான். அதே மூர்க்கம் நன்மைக்கு ஏதுவாக இருந்தால் அதற்கு பேர் வீரம், வீர வணக்க நாள், வீர வணக்க நாள். ஒரு வீரம், வீரன் தான் யுத்தத்துக்கு போகிறான், அவன் பீரங்கியோட வரான், துப்பாக்கியோட வரான், ஹெலிகாப்டரோட வரான், போர் விமானத்தோட வரான், நான் சண்டைக்கு போகிறேன். ஒரு வீரம். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை செய்யணும், எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கணும்னா இந்த வீரம் இருக்க வேண்டும். ஒரு வலிமை, வலிமையோடு கூட விடாமுயற்சி, விடாமுயற்சியோடு வெல்லுவதற்கான தைரியம், வெல்லுவதற்கான தைரியத்தோடு இறங்கிறதுக்கு வீரம் வேணும், இந்த போர்க்களத்தை சந்திப்பதற்கு வீரம் வேணும். அந்த வீரம் இருந்தால் தான் நமக்கு எதிராக வருகிற காரியங்களை சுக்கு நூறாக நம்மால் உடைக்க முடியும். அந்த வீரம் இல்லைன்னா நம்மால் உடைக்க முடியாது. இந்த வீரம் நமக்கு வேணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. வீர தீர செயல், வீர செயல் புரிந்தவர்களுக்கு அவங்க இந்த பரிசு கொடுக்குறாங்க. அப்போ வீரமாக செயல்படணும். இவங்க படிக்கிற காரியத்தில் ஒரு வீரம், இறங்கி பார்த்துருவோம், என்ன ஆனாலும் பார்த்துருவோம், இறங்கிடுவோம். கரெக்ட், ஐயோ வெள்ளம் பெருகுதே, வெள்ளம் பெருகுதே, வெள்ளம் பெருகுதே, என்ன இறங்கு, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாது. அதான் வீரம், வீர செயல். யோதா ரெண்டு பக்கம் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம், அழைத்தவர் உண்மை உள்ள, அழைத்தவர் உண்மை உள்ளவர், இறங்கி பார்த்துருவோம். அப்படி காலை வச்சு வச்சு, காலை வச்சு வச்சு, காலை வச்சு வச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிங்கம் போல நடக்கணும், குதிரை போல நடக்கணும். இழி சொல்வோருக்கு முன் தலை நிமிர்ந்து ஏறு போல பீடு நடை போட வேண்டும். இழிப்போர் இழி சொல்வோருக்கு முன் அப்படின்னு சொன்னால் இறங்கணும், வீரமாக இருக்கும். வீரமங்கை நாச்சியார் சொல்றாங்க இல்லையா, வீரமாக செயல்படுறது, இறங்கி செயல்படணும். பலவீனத்தை பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, கோலியாத்தை பார்த்தோடனே எல்லாரும் ஓடுறாங்க. அந்த கோலியாத்தை பார்த்த உடனே தாவீது எதிராக ஓடுகிறார். எல்லாரும் கோலியத்தை பார்த்து விலகி ஓடினார்கள், தாவீது எதிராக ஓடுறவனும் ஒரு வீரன், அவன் உயிர் வீரன். அந்த சூழ்நிலை எதிர்த்து ஓடுறான், என்ன ஆகுதை பார்ப்போம். ஆண்டர் வேலை நம்பிக்கை வைக்கிறான், அந்த செயல் தான் வீரம் இருந்தால் தான் அந்த செயல் வரும். இல்லைன்னா தயங்கிக்கிட்டே நிற்போம், இல்லைன்னா பிரச்சனை வந்தானே ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய படிப்பு விஷயத்துக்கு இதை அப்ளை பண்ணி, ஒரு வீரம் வேணும். நான் சொன்னது போல் இதை நான் படித்து முடிப்பேன்னா படிக்க ஆரம்பிச்சிடணும், முயற்சியை ஆரம்பிச்சிடணும். அதனால் வர நஷ்டம் கஷ்டம் கண்டுஞ்சார், எவ்வொரு தமையும் மேற்கொள்ளா, செவி அருமையும் பாரா பற்றி நோக்கா, எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளாருன்றலாம் நிறையா வருது பார்த்திங்களா. எதையும் பற்றி கவலைப்படக்கூடாது, செய்யணும்னு தீர்மானிச்சுட்டுன்னா போயிட்டே இருக்கும். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். நான் படிக்கும்போதே எனக்கு வேலை கிடச்சிட்டு, வேலை இல்லாமல் இது வரைக்கும் ஒரு நாள் இருக்கல, இன்னைய வரைக்கும் நான் இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போதே வேலை கிடச்சிச்சு, நல்ல மாத சம்பளம், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் திருமணம் ஆச்சு, நல்ல பிள்ளைகள், ஆறு பேர் சாப்பிடணும், எங்கள் அப்பா அம்மா மனைவி நான் ரெண்டு பிள்ளைகள், ஆறு பேர் சாப்பிடணும். ஆண்டவர் அழைத்தார், அடுத்த நேரம் எப்படி சாப்பிடுவோன்னு தெரியாது, பாஸ்டர்கிட்ட எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. ஆண்டவர் அழைத்தார், அவர் கிருபை தான், நான் பெருமை பாராட்டல, நான் சொல்கிறேன் அதான் வீரச் செயல், இறங்கிறோம். கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் எப்படி நடத்துவார், இறங்கியாச்சு. முதல் மாதம் ஜூன் மாதம், மே மாதம் சம்பளம் இருந்துச்சு, ஓடிடுச்சு. ஜூலை பாஸ்டர் சுந்தரையா 1000 ரூபா கொடுத்தார், 700 ரூபா வாடகை, எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும், 6 வாய் சாப்பிடணும், காணிக்கப்படணும், மீதி அந்த 300 ரூபாய் இல்லை, அந்த 300 ரூபாயும் 1000 ரூபா ஒரே பிட்டாக வரல. 700 ரூபா கொடுத்தாரு,
அப்புறம் ஒரு 100 ரூபா, அப்புறம் ஒரு 50 ரூபா. அந்த மாதம் எங்களுக்கு கிடைத்த தொகை 700 ரூபாய். ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் ஒரு குறை கிடையாது. எந்த மனிதரையும் பார்க்கலை. பாஸ்டர்யாட்ட எங்கள் தேவைகளை சொல்லலை. எங்கள் உறவினர்கள் எங்களை நாங்கள் பார்க்கல. எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இரு குடும்பங்களில் கர்த்தரை மாத்திரம் பார்த்தோம். அவர் தானே அழைத்தார். யாருமே சொல்லி வந்தோம். செப்டம்பர் மாதம் பாஸ்டரை கேட்டார், கப்பல் எப்படி போகுதுன்னு. ஆடி ஆடி போகுதுன்னு. கப்பல்னு ஆடி ஆடி தான் போகும்னார். நீ கேட்டீங்க சொல்கிறேன். பிரியமானவர்களே, இப்படி இறங்குறதான் ஒரு வீரம். அப்போ சிங்கம் போல் நீங்கள் நடக்கணும், போர்க்குதிரையை போல் நீங்கள் நடக்கணும், ஒரு கடாவை போல் நீங்கள் நடக்கணும், யாரும் எதிர்பேசக்கூடாத ஒரு ராஜாவை போல் நடக்கணும்னா ஒரு வீரமாக செயல்படணும். தைரியமாக, வீரமாக, தைரியம் வேணும், வீரம் வேணும். தைரியங்கிறது போல்ட்னஸ், வீரங்கிறது வேலர். இந்த தைரியத்தினுடைய தங்கை வீரம், வீரத்தினுடைய அக்கா தைரியம். தைரியம் இருந்தால் வீரம் வந்துடும். வலிமை, வலிமையோடு கூட விடாமுயற்சி, விடாமுயற்சியோடு வெல்லும் நடை, அதான் தைரியம். ஒரு வெல்லும் தைரியம், அந்த வெல்லும் தைரியத்தோடு வீரம், இது வெற்றி நடை. எளிதாக நீ நினைவு வைத்துக்கொள்ள முடியும். வகரத்திலே வச்சிருக்கிறேன். வெற்றி நடை, வலிமை, வலிமையோடு கூட விடாமுயற்சி, விடாமுயற்சியோடு கூட வெல்லும் தைரியம், வெல்லுவோங்கிற ஒரு தைரியம், மனத்திடம். அந்த வெல்லும் தைரியத்தோடு இறங்கி செயல்படக்கூடிய ஒரு வீரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இது படிப்புக்காக வைத்துக்கொள்ளுங்க, தொழிலுக்காக வைத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு லீடராக முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் நடை தான் தலை நிமிர்ந்த நடையாக இருக்கும். இன்றைக்கி ஒரு அப்பா, அப்பாவே வீட்டில் சாட்சியாக இல்லை, அவன் எப்படி பிள்ளைகளுக்கு முன்னாக தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? அதுக்கு நான் அப்பா சொல்கிறேன், அப்பா சொல்கிறேன், அடிக்கடி சொல்ல வேண்டியது, நான் அப்பா சொல்கிறேன், அப்பா சொல்கிறேன். இப்போ எல்லோரும் மறந்துடுறாங்க அப்பாங்கிறதே அவரை. ஏன்னா அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. அவங்களுக்கு அப்பாங்கிறதே மறந்து போயிடுது. அவன் யார், அவன் ஒரு பொறிக்க, அவன் யார், அவன் சண்டைக்காரன், அவன் யார் குடிக்காரன், இப்படி தான் நினைக்க தோணியவர். என்னுடைய மதிப்புக்குரிய மாண்பு மிகு அப்பா அப்படின்னு நினைக்க முடிய மாட்டேன். இந்த நடை சரியில்லை. அது பைத்தியக்காரன் போல் மேட்டுமையான ஆய்வுன்னு சொல்லி பேசுகிறதா இருக்க வழிய செயல்பாட்டில் இல்லை. பிரியமான நடையில் உள்ள அழகுக்கு இன்னொரு குறிப்பை, மிக முக்கியமான ஒரு குறிப்பை நான் சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அங்கே சிங்கத்தை பற்றி சொல்லியிருக்கு, சிங்கத்தை பற்றி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா, அந்த கடா, முன் நடக்கிற கடா, மேலானவன், ஒரு லீடர்ஷிப். இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது தலைமைத்துவங்கிற லீடர்ஷிப். எல்லாம் தலைவராகிடலாம், ஆனால் இந்த எல்லாரும் ராஜாவாயிடலாம். அப்பா ராஜா வரைஞ்சி பிள்ளை ராஜாவாயிட்டேன். அந்த ராஜாவை பற்றி சொல்ல, ராஜாங்கிற டைட்டிலை பற்றி சொல்லலை. இங்கே எந்த ராஜாவை பற்றி சொல்லியிருக்கு? ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா. யாரும் வாயை பேச முடியலை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு நான் ஒரு நல்ல குறிப்பு, அந்த தலைப்புக்கு ஒரு ஆளுமை. எப்படிப்பட்ட ஆளுமை? வண் ஆளுமை. வண் ஆளுமைன்னா நல்ல உறுதியான ஒரு ஆளுமை. ஆளுமைனா ஆளுகின்ற தன்மை. ஒருவரும் எதிர்த்து பேசக்கூடாத ஒரு ஆளுமை இருந்துச்சு. சிலர்கிட்ட அப்படி ஒரு ஆளுமை இருக்கும். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒரு சொற்பொழிவாளர் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். அதை இந்த இடத்துல நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு சர்க்கஸ், சர்க்கஸில் கடைசி ஒரு நிகழ்ச்சி, அது மிருகங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. கூண்டிலிருந்து ஒரு சிங்கம் வருது சீறிக்கிட்டு, புலி வருது, கரடி வருது, யானை வருது, பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வருது. ஒரு அழகான இளம் பெண் நடுவில் வர, இளம் பெண் கையில் ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு, சாட்டையை வச்சு அடிக்கலாம் தெரியல, கையில் ஒரு சாட்டை வச்சுருக்கேன். அங்கே சிங்கம் ஊ அப்படிங்குது. இந்த அம்மா அங்கே திரும்பி பார்க்குறா. இந்த அம்மா திரும்பி பார்த்தோன்னா ஒரு மனை சிங்கம் பதுங்கிடுது. புலி இருந்துச்சு. அம்மா திரும்பி பார்க்க,
புலி கரடி அப்படித்தான். யானை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூலில் உட்கார வச்சிடுறான். இவன் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கான். எந்த புலி சிங்கம் ஒன்றும் அவளை எதிர்க்க முடியலை. யாரையும் அடித்த மாதிரியும் தெரியலை. திரும்பி பார்த்தாலே புலி பயப்படுது, சிங்கம் பயப்படுது. உன்னை என்ன சொல்கிறாங்க, அவட்ட ஆழ்மை இருந்தது. அவட்ட ஆழ்மை இருக்கிற வரைக்கும் எந்த சிங்கமும் புலியும் என்ன செய்யலை, ஒன்றும் செய்ய முடியலை. அவன் மாத்திரம் இல்லைன்னா இதெல்லாம் புத்திய காட்ட ஆரம்பிச்சு நின்று கண்ட்ரோல் பண்ணுறான். அப்படிப்பட்ட ஒரு வண்ண ஆழ்மை நமக்குள்ள வேணும். நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி. இந்த சிங்கம் புலி கரடிலாம் நான் வெளியே இருக்குன்னு சொல்லலை. இந்த சிங்கம் புலி கரடிலாம் நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம உட்காந்து படிக்கணும், நாளைக்கு பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம இருக்கும்போது தான் அங்கே திடீர்னு ஒரு புலி ஒவ்வொன்று உரிமிட்டு வரும். என்னது தூங்கணும்னு ஒரு ஆசை அப்படிங்க. உடனே அதை கண்ட்ரோல் உட்காரு, தூக்கம் இப்போ வேண்டாம், இப்போ தூக்கம் அங்கே போய் உட்காரு அப்படின்னா தூக்கம் அங்கே போயிடணும். நம்ம படிக்கணும்னு உட்காரும்போது தான் டிவியில் வர இன்ட்ரெஸ்டான ப்ரோக்ராம் வரும். ஐயோ இந்த ப்ரோக்ராம் இது பார்த்துட்டு வந்துடலாமே. உடனே இல்லை, நீ அந்த ஸ்டூலில் உட்காரு. அப்போ பார்த்து ஃபோன் அடிக்கணும். ஃப்ரெண்ட் இருப்பா, இல்லை நான் படிக்கணும்னு யோசித்துருக்கிறேன். இல்லைம்மா நான் இப்போ படிக்க போகிறேன். ஏ நான் பெருசாக படிக்க போகிறேன், திடீர்னு நல்ல பிள்ளை ஆகிட்டியான்னு அவள் கேள்வி பண்ண எனக்கு கவலை இல்லை, நீ உட்காருங்க நான் பரவ பேசுகிறேன். என்றைக்கு உங்களால் உங்களுடைய கொள்கையிலேருந்து யாரும் உங்களை எதிர்க்கக்கூடாத ஒரு மனநிலை உங்களுக்கு வருதோ அப்போ தான் நீங்கள் ராஜா மாதிரி நடக்க முடியும். ராஜானா வேற யாரும் இல்லை, சொல்லி சிங்கம், சிங்கம் மாதிரி நீங்கள் நடக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த ஆளுமை வேணும். நம்ம ஏன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நம்ம யாரை போய் கண்ட்ரோல் பண்ண முடியும்? தத்துவத்தில் சொல்லுவோம் உட்பகை அப்படிம்மா. இயேசு சொன்னார், உள்ளேருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்துகிற காரியம்னு சொன்னார். உட்பகை அப்படின்னு சொல்லுவார். உள்ளே இருக்க சிங்கம் புலி கரடி ஒரு விஜயனின் இருதயம்னு சொல்லி ஒரு படம் போடுவாங்க. அவங்க இருதயத்துக்குள்ள என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த மிருகங்களாக படம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள பாம்பு கிடக்குது, பல்லி கிடக்குது, சிங்கம் கிடக்குது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண தெரியும். எதுவும் தலையை தூக்கக்கூடாது, அப்போ தான் நீங்கள் ராஜ நடை நடக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நான்கு காரியங்களை பார்த்த ஒரு சிங்கம், ஒரு போர்க்குதிரை, ஒரு கடா, யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாத ஒரு ஆளுமை உள்ள, ஆளுமை உள்ள என்று சொன்னால் ஆளக்கூடிய தகுதி உள்ள, ஆட்சி செய்யக்கூடிய தகுதி உள்ள, ஒரு ஆளுமை உள்ள ஒரு ராஜா. அதுலேருந்து ஐந்து குறிப்புகள் பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வலிமை இருக்க வேண்டும். வலிமையோடு கூட சேர்ந்து விடாமுயற்சி, விடாமுயற்சியோடு கூட வெல்லும் தைரியம், வெல்லும் தைரியத்தோடு இறங்கி செயலாற்றுகின்ற ஒரு வீரம், அந்த வீரத்தோடு கூட வன் ஆழ்மை, எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சிங்கம் மாதிரி, ஆட்டுக்கடா மாதிரி, போர்க்குதிரை மாதிரி, ஒருவரை எதிர்த்து நிற்கக்கூடாத ராஜா மாதிரி அப்படி வீடு நடை, ஒரு பெருமிதமான நடை போட முடியும். அப்படி இல்லைன்னா என்ன? 32 வசனம் இன்னொரு தடவை வாசியுங்க. நீ மேட்டிமை ஆனதினால், நீ சும்மா பெருமை பேசுகிறதுனால், வெத்து வேட்டா இருக்கிறதுனால், நீ சிங்க மாதிரியும் இல்லை போர்க்குதிரை மாதிரியும் இல்லை, சும்மா பெருமை பேசுற. நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து. நீ ஏன் நான் பெருமை பேசுகிறேன்டா பின்னால் தெரியும். நீ பைத்திய, நீ செய்யறதெல்லாம் வந்து சிங்க மாதிரி நடக்கலை, நீ இது மாதிரி நடக்கலை, பைத்திய மாதிரி நடக்க. பைத்தியக்கார நான் தான் ராஜான்னு சொல்லிக்கிட்டே போவான். நீ பைத்திய மாதிரி நடக்க, நீ மேட்டிமையானதினால் பைத்தியம் போல நடந்து துர்ச்சிந்தனை உள்ளவனாய் இருந்தபடி. சிந்தை கெட்ட சிந்தையா இருக்கு, கெட்ட எண்ணம், நல்ல எண்ணம் அல்ல, துர்ச்சிந்தனையா இருந்தபடினால் கையினாலே வாயை மூடு. அங்கதான் நீ பெருமையானவைகளை பேசுகிறாய் என்பதை புரிந்து கொள்ற. நீ பெருமையானவைகளை பேசுகிறாய், மேட்டிமையா இருந்து என்பது எப்படி தெரியுதுன்னா வாயால பேசுற. நான் ராஜா, நான் சிங்கம், நான் புலின்னு வாயால் பேசுகிறேன். ஒன்றுமே வாழ்க்கையில் இல்லை, பேச்சு ஒன்று தான் மிச்சம். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, இது வரைக்கும் நீ சாய்த்து காட்டலை. நீ அப்படி பேசுறத மூடு,
கையினால் அவன் வாயை மூடு, அவன் வாழ்க்கையில் செயல்படுத்தார். கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட பேசியிருக்கார். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வெற்றி வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். கர்த்தர் எல்லாருக்கும் வெற்றி வாழ்க்கையை கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வலிமையோடு, உறுதியோடு, வீரத்தோடு, ஒரு நல்ல ஆளுமையோடு நம்ம எல்லாரும் வாழும்போது நம்முடைய நடை பீடு நடையாக, நம்முடைய நடை தலை நிமிர்ந்து நடக்கிற நடையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் இதை ஆசீர்வதித்து கொடுக்கணும். பிரியமானவர்களை, இப்போது நாங்கள் ரெண்டு பேர் ஜெபிக்கப்படுறோம். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் இதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நமக்காக சிஸ்டர் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து பிள்ளைகளுக்காக கர்த்தர், இப்படிப்பட்ட பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கப்படக்கூடாது. சும்மா வெறும் வார்த்தை ஜாலத்தினால தங்களை பற்றி பெருமை பாராட்டக்கூடாது. தினை அளவு தவறு வரையணும், பனை அளவு நினைக்கக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கணும். யாருக்கு? பழிக்கு நாணுவோ இருக்கு. நம்ம மேலே ஒரு பழி வரக்கூடாது, நம்ம மேலே ஒரு குறை வந்துடக்கூடாது என்ற ஒரு நாணம் இருக்குமானால் சின்ன தவறையும் பெருசாக நினைக்க தோணும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தந்து நம்ம எல்லாருக்கும் வெற்றி வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதாவது சிஸ்டர் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இருக்கிறவங்களை எளிமை நில்லுங்கள். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நம்முடைய நடையை மாற்றணும், நம்முடைய நடையை மாற்றணும். வெறும் பைத்திய மாதிரி வாயில் பேசிக்கிட்டு இருக்கிற நடை அல்ல, வாழ்க்கை நடையாக மாற அப்படிப்பட்ட உயரிய வாழ்க்கையை கர்த்தர் நம்ம கொடுக்க நம்ம வேண்டிக் கொள்வோம்.